Hello friends, welcome to Food Mom Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முறுக்குங்க. நான் வந்து தீபாவளிக்கு பாதி முறுக்கு செஞ்சு வச்சுட்டு மாவு வச்சிருக்கேன். 2 கிலோ அரைச்சோம், அதில் 1 கிலோ மட்டும் செஞ்சுட்டு 1 கிலோ மாவு வச்சுருக்கேன். தேங்காய் பால் முறுக்கு தான் நான் செஞ்சேன். இப்போ வந்து காரம் போட்டு செய்ய போகிறோம். இந்த முறுக்குக்கு வந்து 4 அழாக்குக்கு 1 அழாக்கு உளுத்தம்பருப்புன்னு சொல்லிட்டு வறுத்து நம்ம அரைப்போம்ல, எப்பயும் ஆர்டினரியாக அரைக்கிற மாதிரி தான். இதில் வந்து நான் 3 அழாக்கு மாவு போச்சு தீபாவளிக்கு பண்ணதெல்லாம், அதனால் இப்போ கொஞ்சம் பசங்களுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு. இந்த முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். முறுக்கு மாவு உளுந்து வறுத்து பச்சரிசி மாவும் சேர்த்து அரைச்சது, வந்து கழுகி காயப்போட்டு அரைச்சது, உளுந்து வறுத்து அரைச்சது. இது வந்து 3 அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எள் எடுத்து வச்சுருக்கேன். எள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள். இதில் நம்ம இஷ்டம்தான், அதில் ஓமம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், எள் போட்டுக்கலாம். எள் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் எள். தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனுக்கு, பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன். இதில் நான் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்க போகிறேன். சில்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன். எங்கள் வீட்டில் காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால் சில்லி பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன் இந்த முறுக்கில். இது காஷ்மீரி சில்லி தான், இது ரொம்ப காரம் இருக்காது. அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் கூட இதில் அடித்து போட்டுக்கலாம். நான் மிளகு பவுட்ரு கூட ஒரு இதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலான்ருக்கேன். போட்டு பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை, நம்ம எண்ணெய் கொதிக்கும்போது ஒரு கரண்டி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இப்போ நான் வெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன், எல்லாத்தையும் பெசரி விட்டுக்கலாம். இதில் கால் ஸ்பூன் நான் பெப்பரும் ஆட் பண்ண போகிறேங்க. இது ஒரு குட்டி ஸ்பூன் தான், இதில் ஒரு ஸ்பூன் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பெசரி விட்டுக்கணும். நல்லா பெசரி விட்டுட்டு நம்ம எண்ணெய் வந்து முறுக்கு சுடுறதுக்காக ஆயில் வைக்க போகிறோம் பாருங்கள், ஹீட் பண்ணுறோம் பாருங்கள். அது நல்லா ஹீட் ஆனோடனே அதுலேருந்து ஒரு கரண்டி இதில் முண்டு ஊற்றிட்டோம்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொரமொரன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் நல்லா காரசாரமாக தான் எல்லாருமே விரும்புவாங்க, அதனால் இந்த முறுக்கு இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த முறுக்கு செய்யலான்ருக்கேன். மாவு பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன் ஸ்டவ்ல. கடாயில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இது நல்லா ஹீட் ஆனோடனே இதுலேருந்து ஒரு அரை கரண்டி இதில் முண்டு ஊற்றி பிசைஞ்சோம்னா இன்னும் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் முறுக்கு. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா. இதுலேருந்து நம்ம இப்போ கொஞ்சம் முறுக்கு மாவில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்குக்கு உருட்டி உருட்டி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன், உள்ளேயும் வெளியிலையும் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இந்த 3 கண்ணு இருக்கும் பாருங்கள், அந்த இடியாப்பம் வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மாவு உருட்டி வச்சுருக்கோம். மாவு ஈஸியாக கை பிசு பிசுக்குன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக உருட்டி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே முறுக்கு மாவு, வடை மாவு எல்லாம், மசாலா வடை மாவு, இந்த முறுக்கு மாவுலாம் இதுமாதிரி உருட்டி வச்சுட்டுனா நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் உருட்டி வச்சுப்பேன். இப்போ நம்ம முறுக்கு புளியில் வாங்க. இப்போ இதில் முறுக்கில் முறுக்கச்சியில் போட்டுப்போம். இதில் ஃபில் பண்ணுற அளவுக்கு மாவு எடுத்து போட்டுட்டு புளிய வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி எப்படி உருட்டி போடணும். இது இந்த பிகினர்ஸ்க்காக தான், எல்லாருக்கும் தெரியும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாமே எல்லாருமே இந்த பேச்சுலர்ஸு, பிகினர்ஸு, நியூலி மேரிட் கப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை, அவங்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப்பில் எல்லோரும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க இப்போ எல்லாம். நம்ம இப்போ முறுக்கு புழிலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஸ்லோ ஃபயரில் வச்சுப்போம். இப்படி டைரெக்டாக விட்டுடலாம். இப்போ நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் டைரெக்டாக விட்டுடலாம். சின்ன பசங்கள்லாம் தெரியாதவங்களாம் வந்து ஒரு கரண்டியில் விட்டு போடலாம், அதான் சுத்திக்க மாட்டாங்க.
முறுக்கு பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு. இது நல்லா காரமாக இருக்கும் இந்த முறுக்கு. மிளகு, மிளகுத்தூள், அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக கொஞ்சம், ரொம்ப காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும். அதில் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கேன் நான். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்க கலரே பார்க்கறதுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக இருக்கு. நல்ல காரசாரமாக இருக்குங்க. வெறும் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம், மிளகு போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் எப்பயும் கொஞ்சம் பெப்பர் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெப்பரை ஆட் பண்ணி கொடுப்பாங்க முறுக்கு, நல்லாயிருக்கும். முறுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க, எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டு புழியலாம். அடுத்த செட்டு புழிஞ்சிட்டோம், நல்லா கொதிச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த முறுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். மிளகு சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சுங்க. மிளகு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.